வணக்கம் நேர்களே உங்களுக்கு தேவையான பொருளாதார ஆலோசனைகளை வழங்குகிற பிஸ்னஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்கிறது திருக்குறள் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் அது பற்றி முழுமையாக ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகுதான் அந்த செயலை தொடங்க வேண்டுமே என்று அது தொடங்கிய பிறகு பாதி வழியிலேயே அது பற்றி நினைத்து பார்த்து இது நம்மால் இயலுமா கஷ்டமான காரியமா என்று நினைத்து பின்வாங்குவது இழுக்கை தரும் அவமானத்தை தரும் என்று எச்சரிக்கிறது திருக்குறள் இந்த தன்மை முன்பாகவே அலசி ஆராய்ந்து பார்த்து இறங்க வேண்டும் என்ற செயலானது அது அந்த குணநலானது அப்படியே அனைத்து வித முதலீடுகளுக்கும் குறிப்பாக யூலிப் போன்ற திட்டங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் என்பதை இன்றைய குரல் தரும் பொருளாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையிலே யூலிப் திட்டங்கள் எவ்வாறு உங்களுக்கு முதலீட்டுக்கும் சரி காப்பீட்டுக்கும் சரி எவ்வாறு பயன் தருகின்றன அதனுடைய இரட்டை பயன்கள் என்ன என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விளக்கம் அளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான நிதி ஆலோசகர் திரு என் வைத்தியநாதன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை முதற்கன் உங்கள் சார்பிலும் நமது புதியம் தொலைக்காட்சி சார்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த யூலிப் அப்படிங்கும் பொழுதே அதோடைய சிறப்பம்சம் என்னன்னா அதுல இரண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று முதலீடுக்கு முதலீடு காப்பீடு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் ஓகே சரி அதாவது யூலிப் அப்படிங்கிற பிளான் வந்து என்னன்னா ஒரு அந்த பிரைவேட் இன்சூரன்ஸ்ல வந்தவொடன்னா பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச ஒரு பாயிண்ட் ஒரு டூ தௌசண்ட்க்கு அப்புறம் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீல நல்ல ஃபேமஸான ப்ராண்ட் யூலிப் ஒரு எக்ஸ்பான்ஷன் என்னன்னா யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் அதாவது நீங்கள் அழகாக சொன்ன மாதிரி இது வந்து இரட்டை பெனிஃபிட்ஸு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க்கெட் லிங்க்டுன்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி தரக்கூடிய ஒரு பாயிண்ட்டு கொடுக்கக்கூடிய விஷயம் இன்னொன்று அதுக்கு உண்டான கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யூலிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ரெண்டு ஃபேஸாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சு முன்னாடி சொல்லலாம் ஸோ அதை பற்றி விரிவாக நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன் பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனன் என்ன யூலிப்போ பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி அவைலபிள் இருக்கிற ஸோ இல்லை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ரெண்டாயிர அந்த ரெண்டாயிரத்து

சார்ஜஸ் வந்து நிறைய சரியாக வரல அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஆர்டி தலையிட்டு நிறைய சார்ஜஸை குறைச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு தேதியில் யூலிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது சார்ஜஸ்ங்கிற விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு உண்டான ஒரு ஈக்குவல் கொண்டு வந்ததனால ப்ராப்ளி ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு சரி இந்த யூலிப் அப்படிங்கிறது ஏன்னா இரண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து காப்பீடாகவும் செயல்படுகிறது அப்போ எந்த வகை முதல்ல அந்த போர்ஷனை மட்டும் பார்ப்போம் இப்போ யூலிப் திட்டங்களுக்கு கீழே மற்ற காப்பீடுலேருந்து இது எவ்வாறு வேறுபட்டது இல்லை கூடுதலாக என்னென்ன விஷயங்களை தருது அப்படின்னு சொல்லுங்களேன் ஓகே அதாவது காப்பீடுங்கிற விஷயத்தை பேசுனதுனால சொல்றேன் பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற யூலி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரீமியத்தோட விட டென் டைம் டு டுவெல் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க்கை வரலாம் இருக்கு இது வந்து ஸ்கீம் டு ஸ்கீம் மாதிரி நான் பொதுவா சொல்கிறேன் நான் அதாவது இன்னைக்கு நான் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா கட்டுறேன் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னுடைய பத் டென் டைம்ஸ் ஆஃப் த ரிஸ்க் வருங்கிற விஷயம்னு சொல்லுவாங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன் ஆனா அதே வந்து அடுத்த பாயிண்ட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சப்சிகண்டாக உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஒரு லட்சம் பத்து லட்சம் முடிக்க காப்பீடு காப்பீடு இருக்கும்

அது நல்லதுங்க முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் மாதம் பத்தாயிரம் ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதை என்ன விதமான திட்டங்கள் இருக்குது அதே நேரத்தில் அதை என்னென்ன வரி சலுகைகள் வரி பயன்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் ஒரு முதலீடு செய்வதற்கு முன்பாக நீங்கள் தீர்க்கமாக ஆலோசிக்கிறீங்க எண்ணி துணிகை அப்படின்ற குரல் ஆரம்பித்த மாதிரி நீங்கள் வந்து என்றீங்க அது துணிச்சலாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு மேற்கொண்ட தகவல் சொல்லுங்கள் யூலிப் பிளான்ஸ்க்கும் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவர் கேட்ட மாதிரி பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நிறைய இருக்கு டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எய்டிசின்னு சொல்லுவாங்க அதிலே நிறைய இருக்குது இஎல்எஸ்எஸ் இருக்குது யூலிப்ஸ் இருக்கு ஜென்ரல் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது பிபிஎஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி சின்னமாக யூலிப்பா பற்றி பேசுகிறனால சொல்லிவிடுறேன் யூலிப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு செக்ஷன் எயிட்டிசியில் கவர் ஆகும் அப்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஆகும் பாயிண்ட் நம்பர் ஒன் இன்னொன்று இன்னைக்கு வர காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் டென் டென் டீன்னு சொல்லுவாங்க மெச்சூரிட்டி అది ఇనికి యూలిప్స్ కలౌడు ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுறேன் யூலிப்பில் பண்ணுறேன்னா யூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்டிசிஜின்னு சொல்லுவாங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லுவாங்க அது வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது ஸோ செக்ஷன் டென் டென்டினா விச் இஸ் வாட் எவர் த அமௌண்ட் யூ அரிசிவிங் இட் இஸ் டாக்ஸ் ஃப்ரீ ஸோ எனக்கு தெரிஞ்சவர் யூலிப் சென்ஸ் ஸ்டார்டட் பண்ணியிருக்கிறனால பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன் ஸோ தாராளமாக அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு மெச்சூரிட்டி டாக்ஸ் ஃப்ரீயாக வரும் அப்படிங்கிறது யதார்த்தம் சரி பொதுவாக அந்த வரி பயன்கள் அப்படின்னு சொல்லும்போது மூன்று சொல்லுவாங்க அதாவது முதலீடு செய்யும் பொழுது அது வளர்கின்ற அது

வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து சீனிவாசன் பேசுறேங்க வணக்கம் மிஸ்டர் சீனிவாசன் கேளுங்க இப்ப வந்துட்டு ஷேர் நான் டைரக்ட் ஷேர்ல அப்ப பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டென் இயர்ஸா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப வந்துட்டு என்ன மாதிரியான இப்ப ஷேர் வாங்கணும் இல்ல ஷேர் வாங்குறதுக்கு எதைய வந்து நம்ம இதா எடுத்துக்கணும் சரி

ஓகே சார் நீங்கள் டிவியில் பாருங்கள் உங்களுக்கு தேவையான வழிகாட்டத்தில் இது தருவார் ஏற்கனவே அவர் வந்து டாடா உள்ளிட்ட பங்குகளை வாங்கியிருக்காரு மேற்கொண்டு முதலீடு செய்யலாம்னு கேட்குறேன் வயது அறுபதில் இருக்காரு இப்போ அவருக்கு எந்த விதமான ஏன்னா அவருக்கு யூலிப் அது போன்ற ஆயுள் காப்பீடுகளை விட வேறு சில காப்பான முதலீடுகள் தான் அவசியம் எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க அதான் சார் இப்போ அவருடைய பாயிண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டென் இயர்ஸாக இருந்ததுனால ஐ திங்க் நம்ம புதுசாக ஷேரை பற்றி வரைக்கும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இப்போ அவர் பொசிஷனில் நான் இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ராபபலி அந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ் சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா நான் இருபத்தி ஏன்னா இன்னைக்கு முப்பது வயசுல இருக்கிற வைத்தநாதன் வேற நாற்பத்தஞ்சு வயசு வயசில் இருக்க வைத்தியநாதன் அறுபது வயசில் இருக்கிற வைத்தியநாதன் அப்படின்ற பொழுது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் மட்டுமே இன்வெஸ்ட் பண்றது அவருக்கு லாங்கர் டேர்மில் நல்லது எக்காரத்தை கொண்டும் மிட் கேப்னு சொல்லக்கூடிய ஸ்மால் கேப் சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வேணாங்கிறது என்னுடைய பர்சனல் சஜஸ்ட் ப்ளூ சிப்னா முக்கியமாக அந்த சென்செக்ஸில் இருக்கக்கூடிய டாப் ஃபிஃப்டி கம்பெனி இருக்கலாம் நிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் ஃபிஃப்டி அதற்குள்ளே எது நன்றாக போகுதோ அத மட்டும் அவர் வச்சிருக்கிற டாடா ஸ்டீலே சொன்ன அது குட் கம்பெனி அதுவே என்னென்னா அதிலேயே நிறைய குரூப்ஸ் இருக்கு பார்த்து பண்ணலாங்கிறது டாடா ஸ்டீலே ஒரு உறுதியானது தான் மேற்கொண்டு அதிலேயே பண்ணுறதை விட வேறு அது போட்டு தொடரக்கூடிய மற்ற விஷயங்களில் பண்ணலாம் சரி இப்போ யூலிப்போடைய இன்னொரு போர்ஷனுக்கு வரும் இப்போ யூலிப்பில் வந்து அவங்களும் வந்து நான் டேரெக்டாக பண்ணலாமான்னு கேட்குறாங்க இப்போ யூலிப்ல திட்டங்களை முதலீடு செய்கிறவங்க இன்டெரக்டாக பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க அப்போ அதனுடைய சாதக பாதக அம்சங்கள் என்ன ஓகே சரி யூலிப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கண்டிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன எல்லாருமே இப்போ எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபண்ட் மேனேஜஸ் பண்ணுறாங்களோ யூலிப்ல பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்காங்க இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம தனியாக போய் ஒவ்வொரு கம்பெனியாக போய் சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நான் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் சார்ஜஸ்லாம் போயிட்டு ஒரு சே அரௌண்ட் ஒரு நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்போ என் நிபுணர்கிட்ட போகும்போது அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்னொன்று ஒரு பாயிண்ட் என்னன்னா நம்மளுக்கு யூலிப்ஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜஸ் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா சுட்சேஷன் சொல்லுவாங்க நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு சுச்சுவேஷன் நிறைய இப்போ வந்து யூலிப் கம்பெனியில் பொறுத்த மீன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து யூலிப்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கற கிடையாது ஸோ அதனால் சுவிட்சேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணலாம் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையை சொல்லணும்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட ஹேண்டில் பண்ணும்போது நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நம்ம போட்டு மண்டையை போட்டு உடைச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி சார் இந்த யூலிப் பித்தங்களை பற்றி சொன்னீங்க அதில் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு தான் அப்போ சந்தை அப்படிங்கிறது இடர்பாடுகளுக்கு உட்பட்டது தான் அதுல சில பேர் கேரண்டீடு ரிட்டன் இருக்கு உத்தரவாதமான ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா அது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா எந்த வகையில் தருவாங்க அதாவது யூலிப்பை பொறுத்த வரைக்கும் உண்மையாக சொன்னால் மார்க்கெட் ரிலேட்டட் கேரண்டிங்கிற வார்த்தை கிடையாது ஆனால் நம்ம இந்தியன் மென்டாலிட்டி கேரண்டி கொடுத்தா தான் உள்ளே வராங்க அப்படிங்கிறதுனால இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து கம்பெனிஸ் வந்து கேரண்டி ப்ராடக்ட் கொடுக்குறாங்க பட் உண்மையிலேயே பொறுத்த வரைக்கும் கேரண்டிங்கிற விஷயம் கிடையாது ஸோ இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம எத்தனை இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு குரலில் சொன்ன மாதிரி தான் ஸோ தெரிஞ்சு இறங்கணும் பட் கேரண்டிங்கிற விஷயம் மார்க்கெட் எதுக்குமே கொடுக்கக்கூடாதுங்கிறது ஐஆர்டி அருள் ஸோ எனக்கு தெரிஞ்சு கே கேரண்டிங்கிற விஷயமும் நியாயமான விஷயமும் கிடையாதுங்கிறது உண்மை ஆனால் ஓவரால் வருடங்கள் அதிகமாக இருப்பதனால இதில் ஆதாயம் கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஏன்னா இந்த எஸ்ஐபி முறையில் அதை அதை சொல்லுங்களேன் ஏன்னா எஸ்ஐபி முறையில் எதுவும் இயங்குது அப்படிங்கிறது ஒரு தெரியும் அது சம்மந்தமாக நீங்கள் விளக்கம் தருவதற்கு முன்னால் ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு அவருடைய கேள்வி என்னென்னு கேட்போம் வணக்கம் வணக்கம் சார் விழுப்புரத்தில் பேசுகிறேன் விழுப்புரம் ஓகே சார் உங்கள் பேர் ராமதாசன் சார் ஓகே கேள்வி கேளுங்க சார்

நான் இன்னைக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் இப்போ நூறு இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த வேல்யூ பொறுத்தவரைக்கும் நூற்றி ரூபா வந்துச்சா வெளில வந்துடணும் சரி லாபத்தில் ஐநூறு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் இவர் சொல்றேன் பொறுத்த வரைக்கும் இப்ப உள்ள இறங்கும்போது போது ஐநூறுவாங்க எனக்கு எண்ணூறுவா வந்து போச்சுன்னா வெளில வந்துடுறது பெட்டர் மட்டும் அந்த டெஸ்டினேஷன் தெரியாதனால நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மார்க்கெட் விழும்போது அது ஐயோ லாஸ் அப்படிங்கிறாங்க என்னுடைய ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா டேரக்ட்ல சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸ்ல இறங்கும்போது தயவுசெய்து நான் என்ன ரேட்டுக்கு உள்ள இறங்கணும் என்ன உள்ள வாங்கணும் என்ன ரேட்டுக்கு வெளியில மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளி யூ கேன் மேக் மோர் மணிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீன் கரெக்ட் ஏன்னா ஒரு ஐநூறுக்கு வரும்பொழுது எனக்கு இல்லை ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் லாபம் வந்தால் நான் ஒரு லாபத்தை பதிவு பண்ணி பண்ணிட்டு ஒரு நூறு வாங்கிறது தான் இருபத்தஞ்சி முப்பதாவது விற்று லாபத்தை அறுவடை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக திரும்ப பண்ணலாம் இல்லையா இதே மாதிரி வேறு பண்ணலாம் அடுத்த நேரோட கேள்வி என்ன கேட்போம் வணக்கம் வணக்கம் வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஐ எம் செவன்டி நைன் ஆசன் சார் சரிங்க எங்கேருந்து பண்ணுறீங்க சார் கே

நீங்கள் ஒன் டைமாக போடுறது அப்படிங்கும்பொழுது மூணு வருஷம் லாக்இன் அப்படிங்கிறாங்க பட் அதை ஈர்லெஸாக இல்லாமல் இருக்கலாம் ரொம்ப

இருக்கு ஆக்சுவலாக பட் என்ன ஒரே ஒரு பாயிண்ட்னா இப்போ இவருக்கு யூலிப்ஸ் ஆல்ரெடி இருக்கு ஐ மீன் யூலிப் பண்ண முடியாது இஎல்எஸ்எஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா த்ரீ இயர்ஸ்ல லாக்இன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் சின்ன சஜஷன் மட்டும் கொடுக்குறேன் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸை மூணு ஃபண்டா பிரிச்சு போட்டுருங்க சார் மூணு இல்எஸ்எஸா பண்ணிடுங்க ஸோ தட் நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டை கவுந்தாக கூட ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா இஎல்எஸ்ஸா அப்படி போடுறாரு அப்படின்னா நீங்க அப்படி போடுறத விட ஒரே ஒரு டைம் போட்டா தான் குறைவாக இருக்கும் பொழுது போடணும் அதிகமாக இருக்கும்போது வெளிய வரணும். ELSS-ல போட்டா 3 வருஷம் கண்டிபாக காத்துறக்கணும். கரெக்ட். ஒருவேளை உயர்வாக இருக்கும் பொழுது வெளியில வராம படுறதுக்குன தடுத்துருக்குது. ஆமா. இன்னொரு விஷயம் ஒன்றரை கோடி மொத்தமா போடும்போது அவருடைய லாப நட்டங்கள் வந்து பிரைஸ் ஆவரேஜ் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கக் கூடியது. இதுக்கு அவர் எஸ்ஐபி மூலyla போட்டு growth-ல போட்டா இல்ல சார் இப்போ அவர் கேக்குறது என்னன்னா as you said இப்ப 79 years பொழுது நீங்க சொன்ன SIP உடைய बेनिफिट्स தானே சார். அதல டவுட்டே கிடையாது. இப்போ இவரை கேஸை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அதனால தான் அந்த என்ன இல்ல போது ஒரு மாற்றிக்கிறார் இல்லையா ஏன்னா அந்த மூணு வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும் கரெக்ட்டாக அப்போ வலை உயர்வாகத்தான் இருக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இல்லை என்னன்னா எயிட்டிசின்னு அவர் கேட்டதனால சொல்கிறேன் எயிட்டிசியின் உள்ளே வந்தாலே ஏஎல்எஸ்எஸ் பிபிஎஃப் அந்த மாதிரி பாயிண்ட் அப்போ இருக்கிறதுலேயே லீஸ்ட் எக்ஸிட் ஆப்ஷன் என்னன்னா ஏஎல்எஸ் தான் இருக்குது ஸோ த்ரீ இயர்ஸ் லாக் இன் பீரியட் ஸோ அந்த சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் என்ன சொல்கிறேன் அந்த அதனால தான் அந்த ஒன்றரை லட்சத்தை வந்து ஒன்றா போடாமல் மூணாக போட சொல்கிறேன் அவர் சுச்சுவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று எஸ்ஐபி மெத்தடியில் போடலாம் ஆனால் என்ன ஒரே ஒரு பாயிண்ட் கன்ஃபர்மேஷன்னா ஸோ யூனிட்ஸ் எல்லாம் அலாட் ஆகிறதுலாம் அலாட் ஆகும் பட் அதில்

வரைக்கும் அதாவது ஃபினான்ஷியல் பிளானிங்காக வர இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது லாங் ஜர்னி ஆனால் இப்போ நான் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து திருச்சி போகிறேன்னா ரூட்டு ஒன்று ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபர் ஆகும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய தனித்துவத்தோட கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்கள் பேஸ்ட் ஆன் தான் நம்ம பிளான் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக அதில் ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும் இவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம் ப்ரொவைடட் அதை நீங்கள் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் இதுதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சார் சார் இப்போ யாருக்கு வந்து யூலிப் திட்டம் உகந்தது நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு மெட்டாலிட்டி இருக்கும் ஒவ்வொரு வயது அவங்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் அவங்களுடைய மனநிலை எல்லாத்தையும் பொறுத்து மாறுது கண்டிப்பாக அப்போ யாருக்கு வந்து யூலி திட்டங்கள் ஏற்றது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய ஒப்பீனியன் இல்லை சார் ஆக்சுவலா எஸ்பெஷலி லாங்கர் டேம் நான் டென் இயர்ஸ் வெயிட் பண்றேன் சார் டென் டுவெல் இயர்ஸ் வெயிட் பண்றேன் எனக்கு அலாங் வித் ரிஸ்க் அவரும் வேணும் அப்படின்றவங்களுக்கு த யூலிப் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஓகே இதுதான் வந்து எதார்த்தம் ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னதான் பண்ணா கூட அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு தெரியல அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணிட்டு ஒரு லேப்ஸ் பண்ணிடுறாங்க தப்பு பண்ணக்கூடாது ஆனால் என்னன்னா அவங்கள மாதிரி ஆட்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூலிப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஓகே அதே போல யூரோப்பில் வந்து ஐந்து வருடம் வந்து ஒரு லாக்இன் பீரியட் அப்படின்னு இருக்கு ஆமாம் சில பேர் உள்ள நுழைஞ்ச பின்னாடி ஏற்கனவே குரலை சொன்ன மாதிரியா நினச்சி பார்க்காம உள்ளே இறங்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் எப்படா முடியுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இன்னொரு விஷயம் பாதிலே முடிச்சுட்டு போயிட்டு திரும்ப புதுப்பிக்க முடியாமல் திணறாங்க அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன ரொம்ப சிம்பிள் சார் தயவு செய்து இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட்ஸும் திரும்ப சொல்கிறேன் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் ப்ராப்ளமே என்னன்னா உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத பகுதாராயக்கூடிய ஒரு பாயிண்ட் வேணும் நான் அடிக்கடி என்னுடைய ஃபினான்ஷியல் ட்ரைனிங்கில் சொல்ற விஷயம் என்னென்னா இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறத விட என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ தயவு செய்து திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸு அப்படிங்கிற விஷயம் ஒரு நல்ல ஒரு ஒரு நிதி ஆலோசனை சொல்கிற அட்வைசரை கூட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ப்ராப்ளி ஐடியா கிடைச்சிரும் ஸோ இதுதான் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சார் அதே போல மாதாந்திர பிரீமியம் யூலிப் திட்டத்தில் வந்து ஏன்னா அது வந்து எஸ்ஐபி மாதிரி போகலாம் கண்டிப்பாக அப்படி பண்ணுறது நல்லதா இல்லை அனுவல் பிரீமியமாக கட்டது நல்லதா எது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் சிம்பிள் சார் அதாவது பொதுவாக நீங்கள் ஒன்ஸ் மார்க்கெட் ரிலேட்டட் அப்படின்னு வந்தாலே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து வந்து அந்த நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய மந்த்லி மோடு உட் பி தி பெட்டர் ஆப்ஷன் ஆக்சுவலாக அதுதான் விஷயம் என்னுடைய ரொம்பவே இன்றைய நிகழ்ச்சியால முடியும் திருவாயில் வந்துச்சு இன்றைய தினம் யூனிஎஃப்ல சார் விரும்பவங்களுக்கு போன பல விஷயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் தொகுத்து அவங்க சொல்ல வேண்டியது என்னன்னு கருங்களோ அதை சொல்லுங்கள் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன் யூலிப்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு பத்து வருஷம் யார் இறங்கலாம் அப்படின்றதுன்னு சொல்லிடுறேன் ஒரு பத்து வருஷம் நான் வெயிட் பண்ணுறேன் பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க பண்ணிக்கலாம் செகண்ட் எனக்கு டேம் இன்சூரன்ஸ் போக விருப்பம் கிடையாது அப்படின்னா அவங்க வந்து இந்த யூலிப்பில் பிளான் பண்ணிக்கலாம் மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு இனிமே வர காலகட்டத்தில் எனி திங் மெச்சூரிட்டியை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் சபலாக வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அதுக்கு வந்து இல்லை எனக்கு மெச்சூரிட்டி டேக்ஸ் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா அவங்க வந்து யூலிப்பை பயனில் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் பட் நாட் த லிஸ் யூ என்னுடைய ஒரே ஒப்பீனியன் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய விதமான யூலிப்ஸ் இருக்குது பட் உங்களுக்கு எது தேவை என்னங்கிறத ஒரு நல்ல ஒரு அட்வைஸரை பார்த்து உட்கார வச்சுட்டு அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு ஓகே இன்றைய தினம் நமது கேள்விகளுக்கும் நமது நேர்களுடைய கேள்விகளுக்கும் மிக அருமையான விளக்கங்கள் அளித்த உங்களுக்கு நேயர்கள் சார்பிலும் நமது புதிய தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ நேயர்களே நாளைய தினம் வேறொரு நிபுணர்களுடன் உங்களை சந்திக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்க பத்மநாபன் நன்றி வணக்கம்